ஓகே. த்ரூ தன்ஸ் எது வரைக்கும் பார்த்தோம் நம்ம லாஸ்டா? அந்த வேவ்ஸ், வேவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா? எஸ் சார். இந்த ஸ்பீட் ஆஃப் லாங்கிட்யூட் அது வரைக்கும் பார்த்து சார். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அந்த டென்ஷனல் வேவ்ஸ் பார்த்துட்டோமா? டி வி இஸ் ஈக்குவல் டி பை மியூ. ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்கனுடைய வேவ்ஸ் ஏதாவது பார்த்தோமா? அது இன்னும் பார்க்கல நினைக்கிறேன் சார். ஓகே, வேற சரி. ஓகே, இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ். ஒண்ணுக்கு தெரியும் சவுண்ட் வேவ்ஸ். நம்மளுக்கு காதுல கேட்கக்கூடிய அதிர்வெண் எவ்வளவு தெரியுமா? இருபது டு இருபதாயிரம் ஹெர்ட்ஸ். ஓகே, அப்ப நம்மளுக்கு காதுல கேட்கக்கூடியது ஆடியபிள் சவுண்ட். ஆடியபிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 20 கிலோஹெர்ட்ஸ், சாரி 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோஹெர்ட்ஸ். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு வந்து பிலோ 20 ஹெர்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே இருக்கக்கூடியதை நம்மளுக்கு தெரியலையே, என்ன என்னன்னு சொன்னா இன்ஃப்ரா, கரெக்டா? இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். பிலோ 20 ஹெர்ட்ஸ் இது நம்மளால என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது 20 கிலோஹெர்ட்ஸ் விட அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்னன்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 20 கிலோஹெர்ட்ஸ். ஓகே, இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யார் யார் கேட்பாங்கன்னு எல்லாம் இருக்கும். இது வந்து யாருன்னா அனிமல்ஸ் பெரும்பாலும். இது வந்து யார் யார் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொசு, மஸ்கிட்டோ. ஓகே, கரெக்ட். மஸ்கிட்டோ, டாக், இவங்க வந்து என்ன பண்ணலாம், இது மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் வந்து இயர் பண்ணலாம். ஓகே, போக போக இன்னும் என்ன என்னது ஆடியபிள் சவுண்ட், இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்ஸ் யார் யார் கேட்பாங்கன்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, இதனுடைய ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் இன் த ஏர் இஸ் ஈக்குவல் டு, நம்ம எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சது 332 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது இந்த சவுண்ட் வேவ்ஸ்ல நம்மளுக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் நம்பர், மேக் நம்பர். மேக் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்போம் க்வெஸ்சன்ல. ஓகே, அது என்னன்ற தமிழ் நான் அப்புறம் சொல்றேன். மேக் நம்பர் என்ன சார்? மேக் நம்பர் அப்படின்னு சொன்னா வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ், மூலத்தினுடைய மூலத்தினுடைய திசை வேகம். மேக் நம்பர் அதுக்கும் அதே தான், மேக் என் அப்படின்னு. வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். இந்த சோர்ஸுக்கும் இந்த சவுண்டுக்கும், அதாவது வந்து மூலத்திற்கும் ஒளி ஒளியின் திசைவேகம், காற்றினுடைய ஒளியின் திசைவேகத்திற்கும் உள்ள தொடர்பு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மேக் நம்பர் அப்படின்னு சொன்னோம்.
ஓகே, நெக்ஸ்ட் இந்த இந்த சவுண்டினுடைய வேவ் லென்த் எவ்வளவு சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு பாருங்க. சவுண்டு வேவ்ஸ் வந்து த்ரீயா பிரிக்கிறாங்க. நம்ம நம்மளுக்கு காதுல எட்டக்கூடிய ஒளி 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 எவ்வளோன்னா 20 கிலோஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. நம்ம காதுக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அது இன்ஃப்ராசோனிக்ஸ் வேவ்ஸ், அது வந்து என்னன்னா வவ்வால் இயக்கும். அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸ்னா கிரேட்டர் தென் 20 கிலோஹெர்ட்ஸ், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அந்த திசை வேகம் எவ்வளோ திசை வேகத்தில் போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு 332 மீட்டர் பர் செகண்டு. அதனுடைய மெக்கானிக்கல் நம்பர் மேக் நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க, வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதனுடைய அலைநீளம் எவ்வளவு சார் இருக்கும்? பெரும்பாலும் இதனுடைய அலைநீளம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதனுடைய அலைநீளம் எவ்வளவு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 1.65 சென்டிமீட்டர்ல இருந்து 16.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். லேம்டா பார்த்தீங்கன்னா இதனுடைய அலைநீளம் 1.65 இருந்து 16.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த வேவ்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நெட் அலைகளாக தான் இருக்கும். இதனுடைய வேவ்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? நெட் அலைகளாக தான் இருக்கும். ஆனா இந்த ஒளியினுடைய அலைநீளம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்ற சும்மா இது சொல்றேன். ஒளியினுடைய அலைநீளம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் டிஃப்ரென்ஸ்ல இவ்வளவு இவ்வளவு இருக்கும், 4000 ஆம்ஸ்ட்ராங் டு கண்டிப்பா 20000 ஆம்ஸ்ட்ராங் வரையில இருந்து இருக்கும். 20000 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் ஒளியினுடைய அலைநீளம். ஓகே, இந்த ஒளி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா குறுக்கலைகளா இருக்கும், கரெக்ட் தானே? டிரான்ஸ்வர்ஸ் வேவா இருக்கும். குறுக்கலைகளா இருக்கும், அவ்வளவுதான் கான்செப்ட். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேசிக்கா தெரியும். 2000 எழுதிருக்கீங்க சார். என்னப்பா? 20000க்கு ஒரு சைபர் எக்ஸ்ட்ரா வரணும் சார். இல்லப்பா, 10 to the power of ஆம்ஸ்ட்ராங் யூனிட் என்னதுப்பா? 10 to the power of 10 minus 10 சார். minus 10 னா இது இதுதான் அதிகம், இது குறைவு. 4000 ல இருந்து, அதாவது வந்து 2000 ல இருந்து 4000 உடைய இதுக்குள்ள இருக்கும். புரியதாடா சாலமோனா? யார் சொன்னது கேட்டது? நவீன் சார். நவீன், ஓகே. அடுத்து பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு முக்கியம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இப்ப இந்த சவுண்ட் வேவ்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் இது வேவ்னுடைய ஸ்பீடை பத்தி நம்ம பார்க்கலாம். வேவ் எப்படி எப்படி சார் இருக்கும் அப்படின்றது, அலையின் திசை வேகம், அலையின் வேகம். ஃபர்ஸ்ட் இழுக்கப்பட்ட கம்பியின் இழுக்கப்பட்ட கம்பி ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரிங் அப்ப அந்த ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னா என்ன மீன்னா இழுக்கப்பட்ட கம்பி. அப்ப அதுல இருந்து ஒரு ஒரு அலை உருவாகுது அப்படின்னு சொன்னா ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகேவா? அதுல இருந்து உருவாகக்கூடிய அலை வந்து என்னன்னா நம்மளுக்கு குறுக்கலைகள் உருவாகும். அந்த குறுக்கலையினுடைய திசை வேகம் எவ்வளவு சார், வேகம் எவ்வளவு சார் இருக்கும்? V is equal to root of T by mu. இந்த mu என்றது பாத்தீங்கன்னா லீனியர் சார்ஜ் is equal to mass per unit length. ஓகேவா, எழுதிக்கலாமா பாருங்க. V is equal to root of T. T னா உங்களுக்கு தெரியும், T னா என்னதுப்பா? இழுவிசை, டென்ஷன். மியூ அப்படின்னு சொன்னா மாஸ் பர் யூனிட் லென்த். ஓகே, இப்ப இது வந்து ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரிங். அதே வந்து சார் ஏதாவது ஒரு பொருள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு சாலிட் பாடி, ஒரு திண்ம பொருட்கள்ல இருக்கு, சாலிட் பாடி.
ஒரு திண்ம பொருட்கள் இருக்கும் போல அதனுடைய திசை வேகம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா ரூட் ஆஃப் அது திண்ம பொருட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொல்லியிருந்தேன் பை டிவைடட் பை ரோ. சார் இது என்ன அப்படின்னு சொன்னா குணகம், மீட்சி குணகம் ஞாபகம் இருக்கா? மீட்சி குணகம் ஞாபகம் இருக்கா? எத்தனை குணங்கள் இருக்கு? எத்தனை பா குணங்கள் இருக்கு? நம்ம ஞாபகம் இருக்கா மாடுலஸ் ஆஃப் சாலிட்ல பார்க்கும் பொழுது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஞாபகம் இருக்கா? எங்க படிச்சிருக்கோம் யாராவது ஒருத்தர் சொல்லாமே, இது எங்கப்பா படிச்சிருக்கோம்? மெக்கானிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் சாலிட். ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கலையா? அதாவது வந்து மூன்று இதா இருக்கு, யங் குணகம், பரமன் குணகம், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். ஓகே, இப்ப சாலிட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இது, அதுவே வந்து இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அதே வந்து நெட் அலைகளினுடைய திசை வேகத்தை பார்க்கலாம். நெட் அலைகளின் திசை வேகம் ஒரு கம்பியில ஒரு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா V is equal to root of Y by rho. Y என்பது என்னன்னு தெரியும், யங் குணகம். என்னன்னு அப்படின்னு சொன்னா யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா? இது வந்து எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு தண்டு ராட், சார் இதுவே வந்து இதனுடைய திசை வேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிக்யூடில் இருந்துச்சுன்னா, திரவத்துல இருந்துச்சுன்னா எப்படி சார் இருக்கும்? லிக்யூட் திரவம், V is equal to root of K by rho. Bulk modulus. K என்றது வந்து என்னன்னா பல்க் மாடுலஸ் இல்ல B by rho. Root of இப்படி எடுத்துக்கோ B by rho. Rho என்பது அடர்த்தி. அதுக்கும் இதுக்கும் வந்து லிக்யூடுக்கும் அதே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸுக்கும் அதே தான். கேஸ்ல மட்டும் எப்ப எப்படி எப்பயுமே எடுக்கும் என்ன இருக்குன்னா, லிக்யூட் கேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அதோட மீட்சி குணகம் அப்படின்னா பல்க் மாடுலஸ் தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வி இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் பல்க் மாடுலஸ் பை டென்சிட்டி. எழுதிக்கலாமா பாருங்க. இது பாருங்க ஈஸி தான். அப்ப ரெண்டு அலைகளை நம்ம பார்த்துட்டோம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நெட் அலைகள், இது குறுக்கலைகள். இந்த குறுக்கலைகள் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், இழுத்து கட்டப்பட்ட கம்பி ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதுல கிடைக்கக்கூடிய மியூ என்பது என்ன அப்படின்னு சொன்னா மாஸ் பர் யூனிட் லென்த். சாலிட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மீட்சி குணகத்திலிருந்து கிடைக்கும். அதே வந்து பார்த்தோன்னா நெட் அலைகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ராடு வழியா கிடைக்கிறது வந்து என்னன்னா யங் குணகம் கிடைக்கும். லிக்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா பல்க் மாடுலஸ் கிடைக்கும். எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான். இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு இது மட்டும் கேட்கறவங்க கிட்ட சாலிட் லிக்விட் கேஸ் இந்த மூன்றுல எதுக்கு வந்து மீட்சி வந்து அதிகமா இருக்கும்?
எதுல வந்து மீட்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா எலாஸ்டிக் இ சாலிடுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா தானே, நம்ம பார்த்திருக்கோமா? சரி சரி சொல்லி, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சாலிடுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிக்யூட் இருக்கும். அது ஃபைனலா வந்து எப்படி இருக்குன்னா கேஸுக்கு இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அப்ப வெலாசிட்டி வந்து எதுக்கு சார் அதிகமா போகும்? அப்ப எலாஸ்டிசிட்டி எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் திசைவேகம் அதிகமா இருக்கும். அப்ப பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் லிக்யூட் இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் கேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுல இருந்து ஒரு 1 mark questions கேட்போம். எழுதிக்கலாமா? இப்ப வெலாசிட்டி ஆஃப் சாலிட்ல எவ்வளவு இருக்கும் அதுவும் பார்த்தலாம். எவ்வளவு இருக்கும் அப்ராக்சிமேட்லி நான் போடுறேன் பாத்துங்க. வெலாசிட்டி ஆஃப் சாலிட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 5000 meters per second இஸ் கிரேட்டர் தென், இதுல பார்த்தோம்னா 5500 meters per second கேஸ் தெரியும் 332, அதில் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கும் 330 meters per second. நான் இதில் எழுதுறது ஃபுல்லாக அப்ராக்சிமேட்லி இப்போ சொல்லியிருக்கேன். அப்போ சாலிடு லிக்யூடு கேஸ் இந்த சாலிட் லிக்யூட் கேஸில் மூணில் வந்து எதனுடைய எதில் வந்து திசைவேகம் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒளியினுடைய வேகம் அதிகமாக இருக்குன்னா சாலிட் லிக்யூட் அண்ட் கேஸ். எழுதிக்கலாம் மேடம், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த ஒளிக்கு வந்து நியூட்டன்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குறார். இந்த நியூட்டன்ஸ் ஒரு ஃபார்முலா கொடுத்து அந்த ஒளியின் திசைவேகத்தை கால்குலேட், ஒளியின் வேகத்தை கால்குலேட் பண்றார். நியூட்டன்ஸ் ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. இது வரைக்கும் பாருங்க, எல்லாருமே பாருங்க, சும்மா சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இதுக்கு இவ்வளவு இருக்கு, சாலிடுக்கு இவ்வளவு இருக்கு, மீட்சி குணகம், இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து பேசிக்கா தெரிய வேண்டியது. நியூட்டன்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஃப்ரேம் பண்றார். இதுல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டெம்பரேச்சர் வெப்பநிலையை வந்து மாறிலியா வச்சுக்கிறார், கான்ஸ்டன்டா வச்சுக்கிறார். வெப்பநிலையை மாறிலியா வைத்து வச்சுக்கிட்டு என்ன கால்குலேட் பண்றார்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட கால்குலேட் பண்றார். அவருடைய கூற்றின்படி வெப்பமானது மாறிலியா வச்சிருக்கார். அப்ப நம்மளுக்கு தெரியும் இது என்னது, ஐசோதெர்மல் ப்ராசஸ், கரெக்ட் தானே? அப்ப என்ன டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா அதுக்கு நேம் என்னதுப்பா? ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்னது நேபருக்கா படிச்சுமா? வெப்பநிலை மாறா நிகழ்வு. ஓகே, அடியாபடிக் ப்ராசஸ் என்ன நேபருக்கா பாருங்க? வெப்பம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அவ்வளவுதான். மாற்றம் இல்லா நிகழ்வுன்னு சொன்னாலே கரெக்ட் தான். வெப்பம் மாற்றம் இல்லா நிகழ்வுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். சூப்பர், டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப நியூட்டன்ஸ் உடைய கூற்றின் படி ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுக்கிறாரு. ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்து ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை கால்குலேட் பண்றாரு. அவர் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, ஏற்கனவே பண்ணக்கூடிய ஃபார்முலா யூ கே இஸ் ஈக்குவல் டு கே பை ரோ. அப்ப அந்த கேன்றது என்ன அப்படின்னு சொன்னா பிரஷர் பை ரோ. ஆனா ஆஸ் பர் த ஐசோதெர்மல் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரஷர் கே இஸ் ஈக்வல் டு, நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கோம், வர இ டீட்டா, ஞாபகம் இருக்கா? இ டீட்டா ஐசோதெர்மல் எலாஸ்டிசிட்டி, வெப்பம் மாறா மீட்சி, ஞாபகம் இருக்கா? எவ்வளோடா இ டீட்டா இஸ் ஈக்வல் டு எவ்வளோ, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு சொல்லணும்பா, இப்படி மெதுவாக போனால் நம்மளுக்கு எனக்கே கிளாஸ் எடுக்கிறதுக்கு போர் அடிக்குது.
E theta எங்க படிச்சிருக்க சொல்லுங்க பாலா. E theta, E pi, நம்ம இங்கே ஒரு இடத்துல படிச்சிருக்கோம் சொல்லுங்க பாலா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. E pi adiabatic elasticity படிச்சோம் சார். ஆ சூப்பர். Adiabatic elasticity is equal to gamma into pressure. கரெக்ட்டா? Yes sir. சூப்பர் மா. E theta is equal to P sir. குட் சூப்பர். ஹேமஸ்ரீயா குட் மா. பிரஷர் ஹேமஸ்ரீ தான் சொன்னது. Yes sir. ஓகே குட் குட் மா சூப்பர் மா. இப்போ மற்றவங்களாம் படிக்கணுமா டக் டக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியுது அது முன்னாடி சொல்றதுக்கு தயங்குறீங்க. ஓகே E theta is equal to pressure. அப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 1.01 × 10⁵ எவ்வளோ இருக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தாங்கன்னா இவர் இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை கால்குலேட் பண்ணி டென்சிட்டி ஆஃப் ஏர் அடர்த்தி ரோர் அடர்த்தியெல்லாம் கால்குலேட் பண்ணி அவருடைய கான்செப்ட் படி பார்த்தா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீட் எவ்வளோனா வி ஏர் இஸ் ஈக்குவல் டு 279 m/s. ஆனால் ஆக்சுவலான ஸ்பீட் எவ்வளோப்பா ஆக்சுவலான ஸ்பீட் எவ்வளோ இருக்கு 332 m/s. ரெண்டுமே சேமாக இருக்கா பாருங்க இருக்கா 279 332. இது அக்செப்ட் அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 330 இருந்தா கூட இல்ல 335 இருந்தா கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸா இருக்கிறதுனால அப்ப எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் மூட்ல இருந்தாங்க. அப்ப இது எக்ஸ்பெரிமெண்டலா 332 m/s கிடைச்சிருக்கு ஆனா தியரிட்டிக்கலா சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது 279 அந்த தியரிட்டிக்கலா எதை தியரிட்டிக்கலா சப்ஸ்டியூட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னா நியூட்டன்ஸ். நியூட்டன் என்னன்னு எடுத்திருக்கனா ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்திருக்கார். அப்புறமா நிறைய கன்ஃபியூஷன் போனதுக்கு அப்புறம் லேப்ளாஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கன்னா இந்த கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்குறாரு. அதே தான் நியூட்டன்ஸ் ஃபார்முலா வச்சுட்டு கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்குறாரு லேப்ளாஸ் கரெக்ஷன். இது இதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருப்ப நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் அடியாபெடிக் ப்ராசஸ் எடுத்திருக்காரா? இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல இங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா டெல் கியூ அதாவது வந்து ஆற்றல் ஆனது சமநிலையில் இருக்கும் அதனால இத வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அடியாபெடிக் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அடியாபெடிக் ப்ராசஸா எடுத்துக்கலாம். அப்ப நம்ம அடியாபெடிக் ப்ராசஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க அடியாபெடிக் ப்ராசஸ்னா உனக்கு தெரியும் ஆற்றல் ஆனது சமநிலையில இருக்கும் டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். அப்ப இது ஒரு சிஸ்டமா எடுத்துக்கிட்டார். அதை வந்து இந்த அட்மாஸ்பியரை யூனிவர்ஸ ஒரு சிஸ்டமா எடுத்துட்டு அந்த சிஸ்டத்தை என்ன எடுத்துட்டேன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமா எடுத்துக்கிட்டு அதுல வந்து என்னன்னு சொல்லியிருக்குன்னா அடியாபெட்டிக் ப்ரா அவர் ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்திருக்காரு இங்க அடியாபெட்டிக் ப்ராசஸ் எடுத்திருக்காரு. அப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸ்ன்றது ஒன்று எடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இது எல்லா கண்டிப்பா ஒரு சவுண்டு வேவ் ஒரு ஒலி ஒலி கிடைக்குது அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எலாஸ்டிசிட்டியில தான் கிடைக்கும். அப்ப இதனுடைய எலாஸ்டிசிட்டி எவ்வளோனா E pi is equal to gamma into pressure. அப்ப காமா எவ்வளவு சார் காற்றினுடைய காமா நம்மளுக்கு தெரியும் காற்றினுடைய காமா 1.41. அப்ப இவர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது ஒரு அதே அதே ஃபார்முலா தான் பி ஏர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பல்க் மாடுலஸ் பை டென்சிட்டி. இதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரே சின்ன ஒரு கான்செப்ட் தான் எடுத்துக்கிட்டாரு E pi divided by density is equal to என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா காமா பிரஷர்
டிவைடட் பை டென்சிட்டி. இவர் இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நம்மளதான் யூஆர் காமான்னு நம்மளுக்கு தெரியும், அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப யூ ஏர் இஸ் ஈக்வல் டு காமாவுடைய வேல்யூ எவ்வளோ, காமா இன்டூ ரூட் ஆஃப் பி பை ரோ. இது நியூட்டனுடைய கூற்று. இது வந்து லேப்லாஸ் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கரெக்ஷன் பண்ணிருந்தா, ரூட் ஆஃப் காமாவை மல்டிபை பண்ணியிருக்காரு. என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காருனா, அடையபெட்டிக் ப்ராசஸ்ன்றது ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தோன்னா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காமா எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 1.41 இன்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் 279. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 331.3 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அப்போ ஆக்சுவலாக இருக்கக்கூடியது வந்து 332. அப்போ ரெண்டுத்தையும் கார்லேட் பண்ணலாமா? அப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமாப்பா? எஸ் சார். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. லேப்லாஸ் கரெக்ஷன் என்ன, அந்த லேப்லாஸ் கரெக்ஷனுக்கும் நியூட்டனுடைய ஃபார்முலாவுக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸு, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லுங்க. நியூட்டன் எப்படி ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்துருப்பாரு சார்? ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்து எவ்வளோ கண்டுபிடிச்சாரு வேல்யூ? 279. ஓகே, அடுத்து இவ லேப்லாஸ் கரெக்ஷன் என்ன கரெக்ஷன் பண்ணிருக்காரு? அடியாபெடிக் ப்ராசஸ் எடுத்துப்பார் சார். அடியாபெடிக் ப்ராசஸ் எடுத்து அவருடைய 31.3 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அவ்வளவுதான். அப்ப இது கரெக்ஷன் பண்ணி லாஸ்ட்ல வந்து நமக்கு VR ரெண்டுதுமே வந்து இது எக்ஸ்பிரிமெண்டலா கிடைச்சது. எக்ஸ்பிரிமெண்டலா கிடைச்சது வந்து என்ன அப்படினு சொன்னா, இது தியரிட்டிக்கலா கிடைக்கக்கூடியது. இந்த எக்ஸ்பிரிமெண்டலா கிடைக்கக்கூடிய இது வந்து எவ்வளவு அப்படினு சொன்னா 332 மீட்டர் பர் செகண்ட். அப்ராக்சிமேட்லி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்த வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் இருக்குல்ல, ஒலியின் ஒலி சில இடத்துல அஃபெக்ட் ஆகும். எங்கே எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. அடர்த்தியை பொறுத்து எப்படி சார் இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல போடலாம். நம்மளுடைய லேப்லாஸ் கரெக்ஷன் கூற்றின்படி V இஸ் ஈக்குவல் டு அடியபெட்டிக் ப்ராசஸ் ரூட் ஆஃப் காமா ப்ரெஷர் டிவைடட் பை டென்சிட்டி ரோ. இதில் இது எல்லாமே கான்செப்ட். தேர்ஃபோர் V இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√ of density. அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கிச்சா, அப்போ டென்சிட்டியை பொறுத்து எப்படி இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப அடர்த்தி அதிகமாக உள்ள இடத்தில் திசைவேகம் வேகம் குறைவாக இருக்கும். ஒரு கான்செப்ட் எழுதிக்கலாமா? இதுல இருந்து என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டா எழுதிடலாம் இல்லையா? ஓகே, பாருங்க, புரிஞ்சுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். வேற அவ்வளவுதானா? நாலு பேர் தான் கவனிக்கிறீங்களா? ஓகே, எங்கப்பா நவீன், அப்பப்போ சவுண்டு சவுண்டு வந்துட்டே இருக்கும். நவீன் அமைதியா இருக்கீங்க? இருக்கீங்களா சார்? இருக்கு சார், இருக்கு சார். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது என்ன போடலாம், ப்ரெஷர், அழுத்தத்தை பொறுத்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். இதெல்லாமே ஒன் மார்க், இதுல நியூமரிக்கல்ஸ்ல கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடர்த்தி, ரெண்டு அடர்த்தியும் கம்பேர் பண்ணி கேட்பாங்க. இப்போ எப்படி சார் இதில் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டு அடர்த்தி கொடுத்துருப்பாங்க. அப்போ V1/V2 இஸ் ஈக்குவல் டு √ρ2/ρ1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், V1² / V2² இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி √ρ2/ρ1. தட்ஸ் ஆல். இப்போ இதில் என்ன கொடுப்பாங்கன்னா, V1 கொடுத்துருப்பாங்க, V2 கொடுத்துருப்பாங்க, ρ2 கொடுத்துருப்பாங்க, ρ1 கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று
இதுல இருக்கக்கூடிய நாலு பிசிக்கல் குவான்டிட்டில ஏதாவது ஒரு மூணு குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஒரு குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்கும். அடுத்தது பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் பிரசன். கொஞ்சம் பொறு மெதுவா போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. எஃபெக்ட் ஆஃப் பிரசன், அதே கான்செப்ட் தான். V is equal to adiabatic process la kandupidichadina gamma p divided by rho. Appa nammalku density constant ah irukkumbod adarthi constant ah irukkumbod nalla paathu indha edathila solirren rho is equal to eppadi irukum appdi sonna kada constant ah irukkumbod v is directly proportional to சொல்லுப்பா ரூட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் பிரஷர். ஓகேவா? ஆக்சுவலா பிரஷர் டிபெண்ட் பண்ணாது, எஃபெக்ட் ஆஃப் பிரஷர் இன்டிபெண்ட்ல இருக்கும். ஓகே, நில்லுங்க. எஃபெக்ட் ஆஃப் பிரஷர் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் பிரஷர். ஒளி அழுத்தத்தை சார்ந்திருக்காது. ஸ்பெல்லிங் எதனா தப்பா இருந்தா எழுதி மாத்தி பண்ணிக்குமா? அழுத்தத்தை சார்ந்திருக்காது. எப்படின்னு நம்ம சொல்லிடலாம் பாருங்க. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க, வெலாசிட்டி P is equal to, இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். வெலாசிட்டி V is equal to PV is equal to nRT. அந்த இதுல சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னு சொன்னா is equal to RT nRT டென்சிட்டி. N is equal to, நம்மளுக்கு பாருங்க, PV is equal to nRT. N என்பது என்ன அப்படின்னு சொன்னா கொடுக்கப்பட்ட நிறை divided by molecular mass. அப்ப இந்த டென்சிட்டி அடுத்தது ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் ஒரு ஃபார்முலா கிடைக்கும், காமா ரூட் டி பை எம். ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்ப இந்த ஃபார்முலா தான் நம்மளுடைய கான்செப்ட் ஃபார்முலா. அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழுத்தத்தை சார்ந்திருக்காது. Sound waves, velocity of sound waves is independent on pressure of the gas. Okay, வா எழுதிக்கலாம் மேடம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது புரியலன்னா நல்லா புக்ல போய் படிச்சு பாருங்க, அப்படி புரியலன்னா நாளைக்கு கேளுங்க, நான் சொல்றேன். நாளைக்கு கேட்க தேவையில்லை, இது புரிஞ்சிடும் உங்களுக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, V is directly proportional to root of T. நேபருக்கு தானே வேலை இருக்கிறதுல, எழுதிக்கலாமாடா? ஃபர்ஸ்ட் பாரு தம்பி, ப்ரெஷருக்கு எனது டென்சிட்டிக்கு எப்படி இருக்கு, ப்ரெஷர் வந்து அது கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணாது. டெம்பரேச்சர் எவ்வளோ எப்படி சார் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் T. எழுதிக்கலாமாடா? அடுத்த கான்செப்ட், இந்த டி என்பது எப்படி இருக்குன்னா கெல்வின்ல இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாதீங்க. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கீங்களா அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு, என்னடா
எங்கேயோ படிச்சிருக்கோம், ஞாபகப்படுத்துங்க. அப்சல்யூட் ஜீரோனா என்ன? இந்த டி கெல்வின்ன்றதுனால சொல்றது. அப்சல்யூட் ஜீரோனா என்ன, ஞாபகம் இருக்கா? அப்சல்யூட் ஜீரோனா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் படிங்க தம்பி, கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வரீங்க. அப்சல்யூட் ஜீரோனா இந்த உலகத்தில் எல்லாமே உரைகின்ற தன்மையில் இருக்கும் பொழுது எல்லாமே ஜீரோவா இருக்கும். சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ, திசைவேகம் ஜீரோ, வர்க்டன் ஜீரோ, எல்லாமே ஜீரோவா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அப்சல்யூட் ஜீரோ. எல்லாமே எல்லாமே சுழி மதிப்பை அடையும். நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா ஐஸ் கட்டியா மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்ப அந்த அப்சல்யூட் ஜீரோல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஜீரோ கெல்வின், அதான் ஜீரோ கெல்வின், கெல்வின்ல வந்து ஜீரோ கெல்வின். அந்த ஜீரோ கெல்வின்ல இருக்கும் பொழுது எவ்வளவு சார் இருக்கும், -273.16°C-ல இருக்கும். அப்ப இந்த ஜீரோ கெல்வின்ல இருக்கும் பொழுது நீங்க வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா எந்த இந்த உலகத்துல எந்த ஒரு செயலும் நடக்காது. அது அதனாலதான் அதுக்கு நேம் வந்து அப்படியே அப்சல்யூட் ஜீரோ. புரிஞ்சுதாடா? எஸ் சார். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி. ஈரப்பதம், ஈரப்பதமா இருக்கும் பொழுது எப்படி சார் இருக்கும் எஃபெக்ட்? சார் ஈரப்பதம் ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பா டென்சிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். ஈரப்பதமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வென் த இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி density of air decreases. அப்ப density decrease ஆச்சுன்னா சொல்லுங்க போலாம். அப்ப திசை வேகம் எப்படி இருக்கும்? density decrease ஆச்சுன்னா எப்படி இருக்கும்பா வேகம்? increase ஆகும் சார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வேகம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா increase ஆகும். அப்ப density decrease ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வேகம் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா increase ஆகும். அப்ப நீங்க சொல்லிடலாம், ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலமாக நம்மளுக்கு திசை வேகமானது அதிகமாகும். அதனாலதான் நம்மளுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா விண்டர் சீசன்ல, இது இப்ப நம்ம இருக்கக்கூடிய விண்டர் சீசன்ல, அப்ப இது விண்டர் சீசன்ல நம்மளுடைய ஒளி எப்படி சார் போகும் அப்படின்னு சொன்னா ஃபாஸ்டரா போகும், ஃபாஸ்டர் வெலாசிட்டி ஸ்பீடு. அதே வந்து சம்மர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒளி எப்படி சார் டிராவல் ஆகும் அப்படின்னு சொன்னா மெதுவா டிராவல் ஆகும், ஸ்லோவர். அப்ப ஈரப்பதத்தை பொறுத்து நம்மளுக்கு சொல்லலாம், ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலமாக திசை வேகமும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். ஓகே, இதுல டவுட் இருக்கா? லாஸ்டா ஒன்னே ஒண்ணு மட்டும் முடிச்சுட்டு இந்த முடிச்சிடலாம் இன்னைக்கு. லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட், லவுட்னஸ் என்னடா? லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் எதிரொலிப்பு. ஓகே, லவுட்னஸ் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கத்திட்டு பேசுறோம் இல்லையா, லவுட்னஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல என்னன்னா
பார்க்குது. ஓகே, லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். லவுட்னஸ் அப்படின்னு சொன்னா அதுலயே தமிழ்லயே சொல்லிடலாம், என்ன முடிச்சுக்கணும், சத்தம். ஓகே, இந்த சத்தத்தை எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய அடர்த்தியை பொறுத்து கால்குலேட் பண்ணலாம். ஐ இஸ் ஈக்வல் ஐன்றது என்னன்னா இன்டென்சிட்டி. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அடர்த்தியை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம். அதுதான் என்னதான் இன்டென்சிட்டி. இது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுக்குறாங்க, டைரக்டா நான் ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றேன். அப்புறம் லவுட்னஸ் எல்னு எடுத்திருக்கேன். லவுட்னஸ் எல் இஸ் ஈக்வல் டு, இப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுடலாம். லவுட்னஸ் எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாக் ஆஃப் ஐ. ஐ என்னதுப்பா? அடர்த்தி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இன்டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. அப்ப கான்செப்ட் லாக் எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாக் ஆஃப் ஐ. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? ஞாபகம் இருக்கா? இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர். நம்ம ஆசிலேஷன்ல படிச்சிருக்கோமா? டெசிபல். புரிஞ்ச எழுதிக்கலாம் மேடம். லாக் இஸ் ஈக்குவல் டு சார், இந்த எக்ஸ்பான்ஷன்ல இருக்கு சார். எனக்கு நம்மளுடைய லாக் புக்ல பாக்குறது லாக் ஆஃப் பேஸ் 10 ல தான் சார் இருக்கு. அப்படி பண்ணா எல் இஸ் ஈக்குவல் டு 10 லாக் ஆஃப், சாரி எக்ஸ்பான்ஷன்ல இருக்க மாட்டாங்க, சாரிப்பா சாரிப்பா. சாரி கன்ஃபியூஸ், நான் டைரக்டான ஃபார்முல கொடுத்து எக்ஸ்பான்ஷனல் ஆஃப் எக்ஸ்பான்ஷனல் ஆஃப் 10. இந்த ஃபார்முல ஞாபகம் வச்சுக்கலாமா? எழுதிக்கலாமாடா? அவ்வளவுதான், இவ்வளவுதான். இந்த ஃபார்முல ஞாபகம் வச்சு கன்ஃபார்மா ஒரு நியூமரிக்கல்ஸ் கேட்கிறாங்க. அப்ப எல் இஸ் ஈக்வல் டு 10 லாக் பேஸ் 10 ஐ பை ஐ நாட். தட்ஸ் ஆல். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ நாட் என்றது என்ன அப்படின்னு சொன்னா, இது நம்மளுடைய இன்டென்சிட்டி. அப்ப ஐ நாட் என்றது வந்து என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட். ஒளியினுடைய அடர்த்தியினுடைய கான்ஸ்டன்ட். இது வந்து எவ்வளவுமே எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்வல் டு 10 to the power of minus 12 watt per meter square. நம்மளுடைய லவுட்னஸ் நார்மலா எவ்வளவு இருக்கும் சார்? நம்மளுடைய லவுட்னஸ் எவ்வளவு இருக்குன்னா 60 டெசிபல் இருக்கும். அதுக்கு மேல போனா காது கிழிஞ்சிடும். இது வந்து நம்மளுக்கு நார்மலா எவ்வளவு இருக்குன்னா 60 டெசிபல் இருக்கும். அப்ப ஐ நாட்ன்றது வந்து மாறிலி, அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 10 to the power of -12 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நார்மலா எவ்வளவு சார் நம்மளுக்கு சத்தம், நம்மளுக்கு நார்மலா சத்தம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எவ்வளவு சார் சத்தம் இருக்கும் அப்படின்னு நான் நார்மலா நம்ம பேசுறோம் இல்லையா. இப்ப நான் பேசுறேன் இல்லையா, நான் பேசக்கூடிய சத்தம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா 60 டெசிபல் இருக்கும். எழுதிக்கலாமா? எதிரொலிப்பு.
சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் இதெல்லாம். ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட். டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம் வந்துட்டுமா. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். சும்மா இது ரிஃப்ளெக்ஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு ஒளி மூலத்திலிருந்து, இது வந்து ஒரு ஒளி மூலம் சோர்ஸ். இந்த சோர்ஸ்ல இருந்து ஒரு ஒளியானது என்ன பண்ணுது, லாஞ்சிடியூட்னா டிராவல் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு தடுப்பு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகுமா ஆகாதா? திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த 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 ஒளியானது இப்ப இப்படி இருக்கு, அந்த ஒளியானது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆயிடும். நம்மளுக்கு தெரியும் ரிஃப்ளெக்ஷன் சவுண்ட் அப்படின்னு சொன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு தெரியும் சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர். ஞாபகம் இருக்கு தானே? எஸ் சார். இது என்னது, ரிஃப்ளெக்ஷனா ரிஃப்ராக்ஷனுக்கா? ரிஃப்ளெக்ஷன் சார். இது இந்த ஃபார்முலா ரிஃப்ராக்ஷன். ஊடு ஒளியின் ஊடுருவதற்கான ஃபார்முலா வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். என்ன சொல்லலாம், படுகதிர் கோணம் இஸ் ஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணம். படுகதிர் கோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும், சமயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ஷன். அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு 60 degrees இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆர் எவ்வளவு இருக்கும், 60 degrees இருக்கும். ஆனா ரிஃப்ராக்ஷன் என்பது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 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 ஒளியானது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மீடியம், ஒரு ஒளியானது ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு டிராவல் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ, ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னா ஒரே ஊடகத்தின் வழியாகவே செல்லும். ஆனா இது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ஊடுருவி சென்றால் அது வந்து என்னது அப்படின்னு சொன்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊடுருவும் பொழுது நம்மளுக்கு ரெண்டு மீடியம்ஸ் இருக்கு. என்னென்ன மீடியம் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிச்சுக்கோ, ரேரர் அண்ட் டென்சர். அடர்மிகு ஊடகம், அடர் குறைவு ஊடகம், டென்சர். அடர்மிகு ஊடகம், அடர் குறைவு ஊடகம். அப்ப பாத்தீங்கன்னா ரேரர் மீடியத்தை நம்ம என்னன்னு சொல்லணும்னா அடர் குறைவு. டென்சர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன சொல்றோம்னா அடர் மிகு ஊடகம். அடர்குறை ஊடகம், அடர் மிகு ஊடகம். அப்ப ஒரு ஒளியானது அடர்குறை ஊடகத்திலேயே சென்று கொண்டிருந்தால் அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு ஊடுருவது எப்படி சார் ஊடுருவோம் அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்ஷன். அப்ப ஒரு ஒளியானது அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு சென்றால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்குப்பா, கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா லைட் ஆனது என்னாகும், பெண்ட் ஆகும். ஏன்னா ஸ்பீடா வந்துட்டு இருக்கிறது அடர்மிகு ஊடகத்துக்கு பக்கத்துல வந்ததுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா குறைவு ஏற்படும், உடனே என்ன ஆகும், பெண்ட் ஆகும். அப்ப அந்த எவ்வளவு சார் பெண்ட் ஆகும், அந்த அந்த பெண்ட் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷனுக்கு நல்லா சொல்ல ஒரு இது மட்டும் முடிச்சிடும், இது எல்லாம் படிச்சிருக்கணும். ஒரு இது மட்டும் சொல்றேன், சைன் ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆர்பா.
ஏன் சார் சைன் வேல்யூ நான் சேர்க்க சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒளியானது ரெண்டு விதத்துல ரெண்டு விதத்துல வந்து ஒரு ஒளியானது செல்லும் அப்படின்ற பாருங்க, இப்படி சொல்ற போடுற பாரு, ரெண்டு விதத்துல ஒண்ணு செல்லும். ஒன்னு டென்சர் ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். அப்போ ஒரு ஒளியானது ரேரர் மீடியத்திலிருந்து டென்சர் மீடியத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், ஒரு நார்மல் லைன் செங்குத்து கோடு ஒன்று வரையணும். இப்போ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அப்போ ரேரர்லேருந்து டென்சருக்கு போகும்பொழுது அதனுடைய ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், அப்போ நார்மலுக்கு பெண்ட் ஆகும். அப்போ இது வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்க சார், இதே மாதிரி இன்னொரு ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம். இப்போ ஒரு ஒளியானது நல்லா கவனிச்சுக்கோ, டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகுது. டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகுது, நல்லா ஞாபகம் வச்சு, டென்சர்ல இருந்து ரேரர். அப்ப அடர்மிகு ஊடகத்திலிருந்து அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பீடு கம்மியா வருது. அடர்குறை ஊடகம் வந்ததுமே என்ன ஆகுது, வேகமா டிராவல் பண்ணிடும். அப்ப அங்க ஒரு நார்மல் வரையும் பொழுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அங்க நார்மல் வரையும் பொழுது எப்படி சார் பெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, நார்மலை விட்டு வெளியில போகும். அப்ப ரிஃப்ராக்ஷன், அப்ப இந்த ரிஃப்ராக்ஷன் வந்து என்ன, பெண்டிங் டுவோர்ட்ஸ் த நார்மல் ஆர் அவே ஃப்ரம் த நார்மல். செங்குத்து கோட்டுக்கு அருகில் செல்லும், இல்லைன்னா அதை விட்டு விலகி செல்லும். அருகில் செல்வது ரேரர் டு டென்சர், விலகி செல்வது டென்சர் டு ரேரர். அப்ப எவ்வளவு சார் அருகில் வரும், எவ்வளவு சார் விலகி செல்லும், அந்த அதுதான் வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம், சைன் ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆர். அப்ப நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கிறோம். அப்ப சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மாறிலி. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம், அதுக்கு என்னன்னா மியூ. அப்ப சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ. இந்த மியூக்கு பேர் அப்படின்னா என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், தமிழ் என்ன, ஒளிவிலகல் எண். ஏதோ ஒரு இது நான் வந்து லைட்டை வச்சு சொல்றேன் பாருங்க, ஒளிவிலகல் எண். இது இந்த மியூவை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பெண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னா பெண்டிங் ஆஃப் லைட். Bending of light. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை பத்தி நம்ம நாளைக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நடத்துனது எல்லாம் புரிஞ்சுதாப்பா? இன்னைக்கு என்ன நடத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வேகமா சொல்லிடலாமா, என்ன நடத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். சவுண்ட் வந்து மூன்று வகையா இருக்கு, என்னென்னது? ஆடியபிள், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக் சார். ஓகே, கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்காங்களா, வேற யாரும் இல்லைங்களா கிளாஸ்ல? ஓகே, அடுத்தது. ஓகே, இழுக்கப்பட்ட கம்பியினுடைய திசை வேகம் ஃபார்முலா சொல்லுங்க போலாம். V equal to root T by mu sir. Mu, mu என்பது என்ன? M by L sir. M by L. ஓகே, குட். ஓகே, அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? நியூட்டனுடைய ஃபார்முலா, நியூட்டனுடைய கூட்டின் படி எவ்வளவு எவ்வளவு திசை வேகம் நமக்கு கிடைச்சிருக்கு? 273. ஓகே, லாப்லாஸ் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு எவ்வளவு திசை வேகம் கிடைச்சிருக்கு? 231.3. ஓகே, அவ்வளவுதானா? ஓகே, நான் வந்து டெம்பரேச்சர் நான் அதிகப்படுத்தினால் திசை வேகம் எப்படி இருக்கும், ஒளியினுடைய வேகம் அதிகமா இருக்கும் சார். அதிகமா இருக்கும். ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமா இருக்கும் சார். பிரஷர் அதிகமா இருந்தா எந்த மாறுபாடும் இருக்காது. ஓகே, அடுத்தது அந்த இது என்னது, அடர்த்தி அதிகமா இருந்தால் திசை வேகம் குறையும். திசை வேகம், திசை வேகம் குறையும். ஓகே, நம்மளுக்கு சத்த சத்தத்தினுடைய ஃபார்முலா சொல்லுங்க போலாம். சத்தத்தினுடைய ஃபார்முலா 10 log
10 log 10 i by i i by i not i not உடைய மதிப்பு 10 power minus 12 sir minus 12 unit w by meter square ஓகே நம்மளுக்கு எவ்வளவு எவ்வளவு சத்தத்தை வந்து நம்ம பேசும் பொழுது எவ்வளவு சத்தத்தை நம்ம வெளியிடுறோம் 60 decibel 60 decibel ஓகேப்பா thank you today is enough next class நம்ம பார்த்தறலாம் இதனுடைய இது கண்டினியூட்டி நாளைக்கு நம்ம பார்த்துட்டு அப்படியே நியூமெரிக்கல்ஸ் போட்றலாம் ஓகேவா ஓகே சார் ஓகே thank you ஓகே thank you thank you sir thank you sir